வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக ஐஸ்வர்யா அரகுபதி. இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ள நிலையில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கடலாடி தாலுகா சித்துடையான் கிராமத்தில் 150 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இங்கு உள்ள மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் இருந்து வருகிறது. இந்த பகுதியில் உள்ள கண்மாய்களுக்கு தேவையான அளவு மழை பெய்தும் தண்ணீர் வரத்து இல்லாததால் விவசாயம் செய்ய போதிய தண்ணீர் இல்லாமல் அவதிப்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். வருகிற 6 பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகள், ரயில் பெட்டிகளை மோப்பனாய் மூலமாக ரயில்வே போலீசார் சோதனை செய்தனர். மேலும் வெடிகுண்டுகளை கண்டறியும் மெட்டல் டிடெக்டர் கருவிகள் மூலமும் அதிரடி சோதனை நடத்தப்பட்ட நிலையில் தண்டவாளத்தையும் போலீசார் அதிநவீன கருவி கொண்டு சோதனையிட்டனர். சோதனைக்கு பின்னரே பயணிகள் ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆடுகளை திருடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்ப முயன்ற 3 போலீசார் கைது செய்தனர். மூலசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவருக்கு சொந்தமான ஆடுகளை 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் திருடி செல்ல முயற்சித்த நிலையில் அதனைக் கண்டு சுப்பிரமணியன் கூச்சலிட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இருசக்கர வாகனம் மற்றும் ஆடுகளை அதே இடத்தில் விட்டுவிட்டு தப்பியோடிய 3 பொதுமக்கள் விரட்டி சென்று பிடித்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் 3 கட்டட தொழிலாளர்கள் என்பதும் மதுவருந்த இல்லாததால் ஆடுகளை திருடியதும் தெரிய வந்தது. இதையடுத்து 3 மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 11 சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த சாய்ராம் பாண்டியன் என்பவருக்கு கடந்த 3 தொடர் காய்ச்சல் இருந்ததையடுத்து அவர் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். ராமநாதபுரத்தில் தற்போது பெய்து வரும் கனமழையினால் ஆங்காங்கே மழைநீர் மற்றும் கழிவு நீர் தேங்கி டெங்கு கொசுக்களை உற்பத்தி அதிகரித்து உள்ளதால் இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே 60 மேற்பட்ட யானைகள் படையெடுத்து உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கர்நாடக மாநிலம் பன்னேருக்கட்டு வனப்பகுதியிலிருந்து சுமார் 30 மேற்பட்ட யானைகள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து ஹோசூர் அருகே சானமாவு வனப்பகுதியில் வந்து தஞ்சமடைந்தன. மேலும் அந்த யானை கூட்டங்கள் 2 குழுக்களாக பிரிந்து நொகனூர் காப்புக்காடு பகுதிக்கு இடம்பெயர்ந்தன. தொடர்ந்து யானைகள் அந்த பகுதியிலேயே சுற்றித் திரிவதால் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதுடன் அவ்வப்பொழுது யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியையும் மேற்கொண்டு வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி வந்த 2 போலீசார் கைது செய்தனர். திட்டக்குடி பகுதியில் போலீசார் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வெளியே வந்த காரை மறித்த திட்டக்குடி போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் மற்றும் குட்கா பொருட்களை பெங்களூரிலிருந்து திட்டக்குடிக்கு கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 1.5 லட்சம் மதிப்புடைய குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஹர்பத் சிங் மற்றும் சுரேஷ்குமார் ஆகிய 2 கைது செய்தனர். புயல் மற்றும் கனமழை காரணமாக திடீரென ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வந்த பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மிக்ஜாங் புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர் உள்ள மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேருந்து போக்குவரத்து, விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து ஆகியவைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய பெரும்பாலான ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுமார்க்கமாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதன்படி விழுப்புரம் வழியாக சென்னைக்கு செல்லக்கூடிய புதுச்சேரி சென்னை பயணிகள் ரயில், குருவாயூர் விரைவு ரயில், விழுப்புரம் சென்னை பயணிகள் ரயில், சோழன் அதிவிரைவு ரயில் ஆகியவைகள் ரத்து செய்யப்பட்டதால் அதில் பயணம் செய்த பயணிகள் விழுப்புரத்தில் இறக்கிவிடப்பட்டார்கள். இதனால் ரயில் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர்.
திருப்பூர் அருகே பழங்குடி இளைஞரை அவமரியாதையாக பேசி மிரட்டல் விடுத்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். கொடுவாய் பகுதியைச் சேர்ந்தவர் பிரதாப். தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இவர் கடந்த 7ஆம் தேதி கொடுவாய் பகுதியில் அமர்ந்திருந்த போது குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நவன்குமார், அருண்குமார் ஆகியோர் அங்கு சென்று பிரதாப்பை அவமரியாதையாக பேசியதுடன் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பிரதாப் அவிநாசி பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து நவம்பர் 8ஆம் தேதி நவன்குமாரின் உறவினர்கள் நண்பர்கள் பிரதாப்பை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட நவன்குமார், அருண்குமார் உட்பட 8 பேரை கைது செய்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வீட்டில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த மூதாட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விஜயமா நகரம் MGR பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கநாயி. இவர் தனக்கு சொந்தமான வீட்டில் வழக்கம் போல் நேற்று இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் ரங்கநாயகிக்கு தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் அவர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவை மறைத்து பொய்யான தகவல் வழங்கிய தென்காசி மாவட்ட ஆட்சியரையும் மற்றும் இந்திரகுளத்திற்கு பாத்தியப்பட்ட நிலத்தினை கழிப்பிடம் என்று பட்டா வழங்கிய வருவாய்த்துறையினரை கண்டித்தும் காந்தி நகர், கக்கன் நகர் பகுதிவாசிகள் தேரடி திடலில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. கன்னியாகுமரியில் வன ஊழியர் மனைவியுடன் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாகர்கோவில் CBCID போலீசார் 3 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரியைச் சேர்ந்த செலஸ்டின் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தேரூர் பகுதியைச் சேர்ந்த வன ஊழியர் ஆறுமுகம் மனைவி யோகேஸ்வரியுடன் திருமண வீட்டிற்கு சென்றுவிட்டு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மர்மநபர்கள் 2011ஆம் ஆண்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். இது தொடர்பாக 14 பேர் மீது சுசீந்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் இதுவரை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த வழக்கில் 12 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதிபதிகள் CBCID போலீசார் 3 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த அஸ்லாம் பாஷா என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் அஸ்லாம் பாஷாவை தாக்கிவிட்டு அவரிடமிருந்த செல்போன் மற்றும் பணம் ஆகியவற்றை பறித்து சென்றனர். இதுகுறித்து அஸ்லாம் பாஷா அளித்த புகாரின் அடிப்படையில் ஆம்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து வழிப்பறி கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் செல்போனை திருடியது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 4 செல்போன்கள், இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வீடு, கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கும் நரிக்குறவ மக்கள் குறித்து வேந்தர் டிவியில் செய்தி வெளியானதை தொடர்ந்து நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சீர்காழி அருகே புத்தூர் கிராமத்தில் அரசு சார்பில் 30 குடும்பத்தினருக்கும் பட்டா வழங்கப்பட்டுள்ள நிலையில் வீடு, கழிவறை, குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தாங்கள் அகதிகளை விட மோசமாக வாழ்ந்து வருவதாக நரிக்குறவர்கள் மக்கள் வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக கடந்த மாதம் 29ஆம் தேதி வேந்தர் டிவியில் செய்தி வெளியானதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்ததோடு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த மாதிரி கலெக்டர் வந்து பார்த்து எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இடமும் பார்த்து கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து 4, 5, 6 வீடும் முடிச்சுட்டாங்க. அந்த இடமும் கட்டி கொடுத்துருக்காங்க, கட்டி கொடுக்க போறாங்க. அதுக்கு வேந்தன் டிவி தான் எங்களுக்கு உதவியா இருந்துச்சு. இந்த வேந்தன் டிவிக்கு ஒரு நன்றி. கலெக்டர் ஐயா, மயிலாடுதுறை கலெக்டர் ஐயா இங்கே வந்தாங்க, எடுத்து பார்த்தாங்க. 8 வீட்டில் 2 வீடு தான் கட்டி கொடுத்துற போகும். அப்போ 6 வீடு கட்டித்தரேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இப்போ வீடு இல்லாத ஆளுக்கு, இடத்தை இல்லாத ஆளுக்கு இடத்தை பார்த்துட்டு அங்கே வீடு கட்டித்தரேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இந்த வேண்டன் டிவி தான் நம்ம எங்களுக்கு நல்லது செஞ்சு விட்ருக்காங்க. அதேபடி இந்த லோனும் தரேன்னு சொல்லிருக்காங்க மானியத்தோடு.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் 10க்கும் மேற்பட்ட சாலையோர தள்ளுவண்டி உணவகங்களை போலீசார் உதவியுடன் நகராட்சியினர் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் நகராட்சி ஆணையாளர் தலைமையிலான நகராட்சியினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆத்தூர் நகர போலீசார் உதவியுடன் நகராட்சிக்கு முன்னால் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த இரவு நேர தள்ளுவண்டி உணவகங்களை அகற்றினர். அப்போது தள்ளுவண்டி உணவகங்களின் உரிமையாளர்கள் கண்ணீர் மல்க அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 கடைக்கு பக்கமா இருக்குது, இல்லாதெல்லாம் இல்ல. இந்த 400 கடைக்காரங்களும் இந்த ரோட்டு கடையை தான் நம்பி பொழைச்சிட்டு இருக்கிறோம். பொழுது நிற்கும் அந்த தூக்கு தூக்கு தூக்குனாக்கா நாங்க எங்க போய் பொழைக்கிறது? என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. தூக்குன்னு சொன்னாங்க. ஒரு இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு எடுத்து போட்டு எடுங்க, நாங்க போயிட்டோம். மறா நாள் கடையை கொண்டு வந்து வைனாங்க. பச்சம் யாருமே வைக்க கூடாதுன்னு பேசுறாங்க. நாங்க ஒரு 10 கணக்காரங்க மட்டும் வைக்க கூடாதுன்னா அதுல என்ன ரீசன்? நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? லோன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கூப்பிட்டு நகராட்சி மூலியமா தான் லோன் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நாங்க லோன் எப்படி கட்டுறது? கூடாது, இந்த இடத்துல அலோட் கிடையாது அப்படின்ட்டு பேருக்கு இடம் கொண்டு வந்து வச்சுட்டு கட்டிட்டு போயிருக்கிறாங்க. டைரக்ட் டு ஹோம் திட்டத்தை மத்திய அரசு கைப்பிட வேண்டும் என கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநலச்சங்க 22வது மாநில மாநாடு தூத்துக்குடியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டார். மாநாட்டில் மத்திய அரசின் டைரக்ட் டு ஹோம் என்ற திட்டத்தை கொண்டுவர முயற்சி செய்வதை கைவிட கோருவது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொதுக்குழு மாநாட்டில் 9 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த 9 தீர்மானங்கள் என்பது ஒன்றிய அரசு டைரக்ட் ஹோம் என்ற செல்கள் மூலமாக ஒய்ஃபை மூலமாக தொலைக்காட்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது முதல் தீர்மானம். உள்ளூர் தொலைக்காட்சிகளை பல்வேறு விதிமுறைகளை உருவாக்கி அது நடத்தவிடாத ஒரு போக்கு என்பது, எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது ஒன்றிய அரசு கடைபிடித்து வருகிறார்கள். எனவே அதனுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்பது இந்த பொதுக்குழுடைய முக்கியமான தீர்மானம். கோவை மாவட்டம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் முகாமிடப்பட்டிருந்த 3 காட்டு யானைகள் நியாய விலை கடையை சேதப்படுத்தி சென்றன. கோவை மாவட்டம் தடாகம், மருதமலை, மாங்கரை, பெரிய நாயக்கன் பாளையம், துண்டாமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகளவு காணப்படுகிறது. அதேபோல் தடாக மாங்கரை பகுதிகளில் வனப்பகுதிகளில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதும், அவ்வப்போது ரேஷன் கடைகளை சேதப்படுத்தி அரிசி உள்ளிட்ட பொருட்களை உண்டு செல்வதும் வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இன்று தடாகம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் அதிகாலை சுமார் 3 மணி அளவில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 காட்டு யானைகள் நஞ்சுண்டாபுரம் நியாய விலை கடையை சூறையாடியது. சிவகங்கை மாவட்டத்தில் அமைச்சர் உதயநிதியின் வருகையை முன்னிட்டு மின் கம்பங்களிலிருந்து மின்சாரம் திருடப்பட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையில் நேற்றைய தினம் விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதியின் வருகையை முன்னிட்டு திருப்பத்தூர் மற்றும் சிவகங்கையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. ஆளும் திமுகவினர் அரசு விதிகளை மீறி சாலையின் இரு புறங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்கிற்கு ஆங்காங்கே மின் கம்பங்களிலிருந்து திருட்டுத்தனமாக மின்சாரம் இணைப்பு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. மாவட்டம் சின்னமனூரில் அமைந்துள்ள சிவகாமி அம்மன் உடனுறை பூலானந்தீஸ்வரர் கோயிலில் மாதாந்திர தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு காலபைரவருக்கு யாக பூஜைகளும் 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காலபைரவருக்கு ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்த நிலையில் காலபைரவருக்கு சிறப்பு விசேஷ பூஜைகளும் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார்கள். Thank you.
கன்னியாகுமரி வனப்பகுதியில் ஒளிரும் தன்மை உள்ள காளான்கள் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தனியார் இயற்கை அறக்கட்டளை மற்றும் மாவட்ட வனத்துறை இணைந்து நடத்திய ஆய்வில் 3 மாத தீவிர தேடுதலுக்கு பின்னர் குமரி வனசரகத்துக்கு உட்பட்ட குலசேகர வனசரக பகுதியில் இந்த காளான்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த உயிருளிர் பூஞ்சை மைசேனா குளோரோபோஸ் ரகத்தை சேர்ந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குமரி வனப்பகுதியில் ஒளிரும் காளான்களின் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். அருகே பட்டாசுகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. விஸ்வதாஸ் நகரில் நாட்டு பட்டாசுகள் தயாரிக்கும் பட்டறை வைத்திருப்பவர் மூர்த்தி. இவர் இன்று காலை வழக்கம் போல் பணிகளை தொடங்கிய நிலையில் திடீரென்று பட்டறையில் வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் 2 வாகனங்களில் வந்த தீயணைப்புத்துறையினர் பட்டறையில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் உரிமையாளர் மூர்த்திக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கேரளாவிலிருந்து புளியரை சோதனை சாவடி வழியாக கடும் துர்நாற்றத்துடன் இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த வாகனத்தை தென்காசி காவல்துறையினர் எச்சரித்து திருப்பி அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடியில் கழிவுகளை ஏற்றி வரும் வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது துர்நாற்றம் வீசியபடி வந்த வாகனத்தை தடுத்து ஆய்வு செய்தபோது வாகனத்தினுள் முழுவதும் இறைச்சி கழிவுகள் மூட்டை மூட்டையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆவணங்களின்படி இந்த கழிவுகள் கேரளாவில் உள்ள பள்ளிப்பாக்கம் பகுதியில் தென்காசி மாவட்டம் மாதாபுரம் பகுதிக்கு கொண்டு செல்ல இருந்தது தெரியவந்தது. இதற்கு சரியான அனுமதி சீட்டு இல்லாததால் அந்த வாகனத்தை காவல்துறையினர் மீண்டும் கேரளாவிற்கு திருப்பி அனுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற விவசாய குறைதீர்வு கூட்டத்தை புறக்கணித்த விவசாயிகள் தலையில் துண்டு போட்டு கையில் இலை ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி டவுன் கோட்டை வீதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலக கூட்ட அரங்கில் விவசாய குறைதீர்வு கூட்டம் ஆரணி கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு செய்யார் சிப்காட் மேல்மா கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் தமிழக அரசை கண்டித்து தலையில் துண்டு போட்டு கையில் இலை ஏந்தி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தொழிற்பட்டை அமைத்து அங்கங்கு விவசாய நிலங்களை எடுத்து வருகிறார்கள். விவசாய நிலங்களை எடுப்பதற்கு ஒரு நாளும் விவசாயிகள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்களுடைய வாழ்வாதாரம் விவசாயம். விவசாயத்துக்கு நிலத்தை கொடுக்காமல் நிலத்தை எடுத்து தொழிற்பட்டை அமைத்தால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இதே நிலைமை நீடித்தால் எதிர்வரும் காலங்களில் உண்பதற்கு உணவில்லாமல் வெறும் இலையை ஏந்தி கையேந்தி நிலைமை வரும். இதனால் விவசாயத்தை அழிக்காமல் விவசாய நிலங்களை விவசாயியோட அனுமதி இல்லாமல் எடுப்பதற்கு நாங்கள் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம். கோவை பிரபல நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளில் 95% மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநகர துணை ஆணையர் சந்தீஷ் கடந்த 28ஆம் தேதி பிரபல நகைக்கடையில் 4.8 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தலைமறைவாக உள்ள விஜயை 3 நாட்களில் பிடித்து விடுவோம் என குறிப்பிட்டார். ஏற்கனவே விஜயின் மனைவி நர்மதாவை கைது செய்த நிலையில் விஜயின் மாமியார் யோகராணி என்பவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தென்காசி மாவட்டம் புள்ளியரை அருகே குடியிருப்பு பகுதியில் மரத்தின் மேல் புகுந்த 14 அடி நீள ராஜநாகத்தை தீயணைப்புத்துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புள்ளியரை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் உள்ள பகவதிபுரம் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிக்கு நடுவே மாமரத்தில் பாம்பு புகுந்ததாக பகுதியினர் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது மாமரத்தின் மேல் 14 அடி நீள ராஜநாகம் இருப்பதை உறுதி செய்தனர். தொடர்ந்து குடியிருப்பு வாசிகளிடம் அருகில் வரவேண்டாம் என அறிவுறுத்திய நிலையில் கடும் போராட்டம் ற்கு பின்னர் ராஜநாகத்தை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். போடுங்க
கோவை அருகே பிளாஸ்டிக் பையில் மனித எலும்புகூடுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தை அடுத்த சுங்கம் பகுதியில் காமாட்சியம்மன் கோயில் அருகே மனித எலும்புகள் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அங்கு மனித மண்டை ஓடு எலும்புகூடுகள் இருப்பதை உறுதி செய்தனர். இந்த எலும்புகூடுகள் மருத்துவ மாணவர்கள் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்து உள்ளனரா அல்லது கொலை சம்பவம் ஏதேனும் நடைபெற்றுள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் வரும் 21ஆம் தேதி ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்து நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் திருவண்ணாமலையில் சிப்காட்டுக்கு நிலம் எடுப்பதை கண்டித்து போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பால் உற்பத்தியாளர்களுக்கு 50% மானிய விலையில் தீவனம் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் வரும் 21ஆம் தேதி ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.